அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகியம்மன் பஞ்சமி வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஞ்சமி வழிபாட்டில் பணவசியம் ஏற்படுவதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போகிறோம். அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, செம்பருத்தி இலையும் உப்பும் கட்டாயமாக தேவைப்படும். இதை நீங்கள் வந்து வைத்து இது எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இன்று இரவு 10:38 நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளணும். உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இந்த பரிகாரம் வந்து நமக்கு பணவசியம் ஏற்படும், அடுத்த பஞ்சமிக்குள்ளே நமக்கு ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதிர்ஷ்டம் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற வைக்கிறது. அதிர்ஷ்டம் இருந்தாலே நம்ம வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமாக வாழலாம். அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். வராகியம்மன் பஞ்சமி வழிபாடு எப்படிலாம் பண்ணணும், எந்தெந்த தீபம்லாம் ஏற்றலாம் அப்படிங்கிற பதிவு நம்ம ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்குறோம். அந்த பதிவுலாம் நீங்கள் வந்து சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை பஞ்சமி வழிபாடு போட்டாலே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்துடும், நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். தேங்காய் தீபம் இல்லைன்னா நார்மலாக ஒரு அகல் விளக்கு, இல்லை செம்பருத்தி இலை தீபம், அதற்கப்புறம் வெற்றிலை தீபம், நமக்கு என்ன வேண்டுமோ அதற்கேற்றப்போல் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் நமக்கு வந்து நிச்சயமாக அது வந்து வராகி எண்ணெய் அருளால் நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும். நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு வராகியம்மன் வழிபாடு செய்து. ஒரு சகோதரிக்கு வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்திருக்கு, அவங்க இப்போ கன்சீவாக இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இப்போ தான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வராகியம்மன் காரணம் அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சி நம்பி வழிபாடு செய்துட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் நிறையா சொன்னது தான், வராகியம்மன் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீருது. பிரச்சனைகள் தீர்றதுனால நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கடுத்து எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம வாழலாம் அப்படிங்கிற பிளான் தானாக அவங்களுக்குள்ளே போயிடுது. அப்படி இருக்கையில் அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து வராகியம்மன் வழிபாடு செய்து நம்ம நல்ல பலன் அடைகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நான் அதான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்ல, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது கஷ்டம் இருக்குது, ஏதாவது கவலைகள் இருக்குன்னா வராகியம்மன் நீங்கள் மனசில் நினச்சாலே போதும், அந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்படி வாழலாமோ, அது எப்படி வாழணும், என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் எப்படி சம்பாதிக்கணும், ஃப்யூச்சரில் எப்படி என்ன அமௌண்ட்டு சேர்த்து வைக்கணும், எல்லாமே நீங்கள் தானாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கையை ரொம்ப வசந்தமாக வாழ்வதற்காக வராகியம்மன் ஒரு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வராகியம்மன் பரிகாரம் ரொம்ப அற்புதமான பரிகாரம். கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் செம்பருத்தி இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, செம்பருத்தி இலையை எடுத்து அதில் ஸ்ட்ரீம் 786786 அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் மஞ்சளாலோ அல்லது குங்குமத்தாலோ எழுதி கொள்ளலாம். மஞ்சளால் எழுவது ரொம்ப சிறப்பு, ஏன்னா மஞ்சள் வராகினிக்கு மிகவும் பிடிக்கும், குங்குமமும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இரண்டில் ஏதாவது ஒன்று தண்ணியில் கலக்கி அல்லது பன்னீரில் கலக்கி நீங்கள் எழுதி கொள்ளலாம். எழுதிட்டு அதற்கப்புறம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பு வந்து நீங்கள் கண்ணாடி பவுலில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்கள் உள்ளாங்கையில் தட்டிக்கோங்க. வலது உள்ளாங்கையில் தட்டிவிட்டு கல்லுப்பு, இல்லை இரண்டு கையிலும் தட்டிக்கலாம். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து ரொம்ப வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், கொஞ்சம் மட்டும் நீங்கள் தட்டிக்கோங்க. ஒரு கைப்பிடியில் மட்டும் கையில் எடுத்துக்கோங்க, வலது உள்ளாங்கையில் வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதற்கு மேலே செம்பருத்தி இலையை 786 ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத எழுதியிருப்பீங்க பார்த்திங்களா, அந்த இலையை வந்து மேலே வச்சுக்கோங்க. அதற்கு மேலே 1 ரூபா நாணயம் வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம மங்களம் உண்டாகணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் 1 ரூபா நாணயத்தை வச்சு என்ன வேண்டுனாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் 1 ரூபா நாணயம் வச்சுக்கோங்க. அந்த 1 ரூபா நாணயத்துக்குலாம் பச்சை கற்பூரம் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், அல்லது கொஞ்சம் மஞ்சள் பொடி கூட வச்சுக்கொள்ளலாம். வைத்துட்டு நீங்கள் என்ன வேண்டணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நிறைய பேருக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ 15 லட்சமோ 20 லட்சமோ கடன் இருக்கலாம். எனக்கு வந்து இந்த கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறது வேண்டாதீங்க. எவ்வளோ கடன் இருக்கோ அந்த அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கிறது போல் நீங்கள் வேண்டிக்கோங்க. அதற்கப்புறம் வந்து என்னிடம் வந்து பணம் வந்துட்டே இருக்குது, தினம் தினம் என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக வேண்டுங்க. ஏன்னா கல்லுப்பு வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு வந்து பாசிட்டிவ் தான் நமக்கு கொடுக்கும். அதனால் கல்லுப்பு வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த வேண்டுதல் 100% நமக்கு நிறைவேறும். நீங்கள் வந்து வராகியம்மனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும், வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ வச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பணம் பெருக பெருக வந்து கொண்டே இருக்குது, தினம் தினம் பணம் வந்துகிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், 5 லட்சம் பணம் என்கிட்ட இருக்குது, 10 லட்சம் பணம் என்கிட்ட இருக்குது, 1 கோடி பணம் என்கிட்ட இருக்குது, 1 லட்சம் பணம் என்கிட்ட இருக்குது, 1000 கணக்கான பணம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது தினம் தினம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வேண்டிக்கோங்க. எவ்வளோ பணம் வேணுமோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க.
கேளுங்க, அதை வச்சு கேட்கும்போது நிச்சயமாக நிறைவேறும். செம்பருத்தியிலே உப்பு பரிகாரம் 786 நம்பர் வந்து ஒரு லக்கி நம்பர், நமக்கு வந்து பணத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பர். ஸ்ட்ரீம்ங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமிக்கு உகந்த பீஜ்யம். அதனால் நமக்கு வந்து கேட்குறது எல்லாமே கிடைக்கும். அந்த ஒரு ரூபா நாணயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும். இதை வச்சு நீங்கள் கேட்டு வேண்டிட்டு அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அப்படிங்கிறத சொல்லலாம், அல்லது மூல மந்திரம் சொல்லலாம். ஒரு 3 முறை சொல்லிக்கோங்க, அல்லது 9 முறை சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய அகல் விளக்கோ அல்லது பார்த்திங்கன்னா கண்ணாடி பவுலோ அந்த உப்பை போட்டுருங்க. போட்டுட்டு அதற்கு மேலே அந்த செம்பருத்தி இலையை வச்சுருங்க. அதற்கு மேலே அந்த ஒருபா நாணயத்தை வச்சு நீங்கள் வராகியம்மன் படம் இருக்குன்னா பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. படம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜரியில் பொதுவாக வச்சிடலாம். இது 3 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். 3வது நாள் நீங்கள் மறுநாள், அதாவது திங்கக்கிழமை நீங்கள் மாலை வச்சிங்கன்னா திங்கள் மாலை, செவ்வாய் மாலை, புதன் மாலை நீங்கள் எடுத்துடலாம். புதன்கிழமை அன்று இல்லைன்னு வியாழக்கிழமை காலையில் கூட நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தண்ணீரில் அந்த உப்பை கரைச்சிருங்க. அந்த செம்பருத்தி இலை வந்து நீங்கள் கேஷ் பாக்ஸ்குள்ளே வச்சுருங்க. காய்ந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து நம்ம வந்து பூஜரி குப்பிலுடன் அல்லது கால்பிடாத இடத்துல போட்டுடலாம். அந்த ஒருபா நாணயத்தை நீங்கள் அப்படியே உங்களுடைய கேஷ் பாக்ஸ்குள்ளே வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பண விஷயம் ஏற்படும். இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். கல்லுப்பு வழிபாடும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் கல்லுப்பு வழிபாடு. எந்தெந்த அளவுக்கு நம்ம கல்லுப்பு அதிகமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ அந்தந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு இந்த செம்பருத்தி இலையை வைத்து நீங்கள் வழிபாடு எளிமையான முறையில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். நீங்கள் வராகியம்மனுக்கு பூ வந்து செம்பருத்தி பூவால் அலங்காரம் செய்து கொள்ளலாம், அல்லது செம்பருத்தி பூவால் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். வராகியம்மனுக்கு பஞ்சமி தினத்தின்று நீங்கள் தேங்காய் தீபமோ அல்லது அகல் விளக்கு தீபமோ அல்லது ஒரு தீபமாக கூட நீங்கள் ஏற்றி வைத்தாலும் கூட போதும். நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க. பால் கூட வைத்துக்கொள்ளலாம், அல்லது பானகம் வந்து தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்லது பானகம் இந்த ரெண்டில் எதுனா ஒன்று வச்சாலே போதும், அவங்களுடைய மனசில் நம்ம இடம் பிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அவங்களுக்கு பிடித்தது இதுதான். வைத்து வழிபாடு செய்துக்கோங்க, மனசார அவங்கக்கிட்ட வேண்டிக்கோங்க. அவங்க பூஜை அறையில் அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு போல் நீங்கள் மனசில் வச்சு அதை பிரார்த்தனை செய்யுங்க. எப்போதுமே அந்த பிரார்த்தனை வந்து 100% நமக்கு நிறைவேறும். வராகினை வழிபாடு செய்யும்போது ரொம்ப நீங்கள் வராகி அம்மா கூட வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவங்க முன்னாடி இருக்கிறாங்க போல் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தீங்கன்னா தானாக கண்ணீர் வரும். ஏன்னா நம்ம வந்து யாரும் நேசிக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். அதே போல் தான் நம்ம தாய் நம்ம பூஜையிலாம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கவலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணீர் மூலமாக தான் வெளியே வரும். கண்ணீர் வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சுவாமிக்கு வந்து கண்ணீர்லாம் சீக்கிரமாகவே சரியாக போயிடும். அந்த கண்ணீர் சீக்கிரமாக சுவாமி தொடச்சி விட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து வசந்தத்தை கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்வீங்க. எப்போவுமே எந்த ஒரு பூஜை பண்ணாலும் விநாயகருக்கு வழிபாடு நன்றி சொல்லணும். பிறகு அதுக்கடுத்து குலதெய்வத்தை நம்ம நினைக்கணும். நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து மறந்துடாதீங்க. அவங்க தான் நம்மளுடைய உசுர் மாதிரி. அவங்க குலதெய்வம், இவங்க வந்து நமக்கு இஷ்ட தெய்வம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். குலதெய்வம் எப்போவுமே அது நம்மளுடைய தலைமுறைக்கு, அதாவது பரம்பரை பரம்பரை நம்மளை வந்து வழிநடத்தி செல்வது நம்மளுடைய குலதெய்வம். இஷ்ட தெய்வங்கிறது நமக்கு பிடித்த தெய்வம். எப்போதுமே ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இந்த இரண்டு தெய்வம் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை எப்பவுமே உங்கள் மனசில் நினச்சிட்டே இருங்க. எந்த ஒரு பூஜை செய்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை செய்யுங்க. இந்த மாதிரி நான் அந்த வழிபாடு செய்கிறோமா, எனக்கு இந்த பூஜை வந்து நல்லபடியாக முடியணும், நான் வேண்டுதல் வைக்கிறது எனக்கு நடக்கணும், உங்களுடைய அருளால் எனக்கு வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. குலதெய்வத்திட்ட இஷ்ட தெய்வம் எப்பவுமே உங்கள் கூட இருப்பாங்க. குலதெய்வம் எப்படி நம்ம கூட இருந்துகிட்டே இருக்காங்களோ அதே போல் தான் இஷ்ட தெய்வமும் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நிச்சயமாக நினைக்கணும். இந்த வழிபாடு, அதாவது செம்பருத்தி இலை பரிகாரம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த உப்பை வைத்து, இது வந்து வராகியம்மன் வழிபாடு செய்பவர்கள் மட்டுமில்லை, எல்லாருமே வழிபாடு செய்யலாம். நிறைய பேரால் இன்னமும் வராகியம்மன் வழிபாடு முடியல அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்க கூட நீங்கள் வந்து வராகியம்மன் மனசில் நினச்சிட்டு இதை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். வழிபாடு செய்தாலும் அவங்கள மனதார விரும்பினாலும் நமக்கு வந்து முழு பலன் அவங்க நிச்சயமாக நமக்கு கொடுக்கத்தான் செய்வாங்க. வராகியம்மன் அன்பால் எல்லாருமே சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து வராகியம்மன் வழிபாடு செய்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வந்து அனுப்பி விட்டுருங்க. நிறைய பேர் நிறைய மிராக்கள் தான் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வராகியம்மன் பற்றிய தகவல் சொல்லும்போது
உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்த நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானே வரகமீனுக்கு ஒரு கோடி நன்றியாவது நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் நடந்திருக்கிறத ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு உருப்படியான விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்ததே உங்களால் தான், அதாவது சப்ஸ்கிரைபரால் தான். அவங்க வாழ்க்கையில் நடந்த மிராக்கல்ஸ் தான் அவங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் நிச்சயமாக எங்களுக்குள்ளே இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வராகின் பற்றிய தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.